ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி திமுக ஆதிதிராவிடர் துணை அமைப்பாளர் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறினார். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் வசித்து வரும் தென்றல் அருள் 196வது வட்டம் திமுக ஆதிதிராவிடர் துணை அமைப்பாளராக இருந்து வருகிறார். இவர் ஆண்டுதோறும் தன் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தொடர்ந்து 15 ஆண்டுகளாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார். அதேபோல் இந்த ஆண்டு 16ஆம் ஆண்டாக 20க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட பகுதி வாழ் மக்களுக்கும் பொங்கல் திருநாளை கொண்டாடும் விதமாக வேட்டி, சட்டை, சேலை மற்றும் வருட நாள் குறிப்பு போன்றவை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை கூறினார். அதனை பெற்றுக்கொண்ட மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிகழ்வில் அப்பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழக முன்னிட்டு எங்கள் தலைவர் ஆணையப்படி நாங்கள் இந்த பொங்கல் விழாவுக்கு எங்கள் மக்கள் பகுதிகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது புடவை, வேஷ்டி, சட்டை எல்லாம் வணங்குகிறோம், காலண்டர் வணங்குகிறோம். இது 15 ஆண்டாக நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் மக்களுக்கு நாங்கள் நல்லா செஞ்சுருக்கோம். எப்போவுமே நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழிச்சி நீடிக்கணுன்றதுக்காக நான் இந்த பகுதி மக்கள் எல்லாம் அனைவருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் சந்தோஷம் அடைகிறாங்க. வருஷம் இது 15 வருஷமாக நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நான் வந்து இந்த பகுதியில் மாவட்ட பிரதிநிதியாக நான் இந்த செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்.